தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் வேட்பாளர்களின் குற்ற பின்னணி குறித்த விவரங்களை ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அதாவது ஏடிஆர் வெளியிட்டுள்ளது. இந்த விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ள வேட்பாளர்களின் பிரமாண பத்திரங்கள் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் மொத்தம் 3,559 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் ஏறக்குறைய 90% வேட்பாளர்களின் பிரமாண பத்திர விவரங்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் திமுகவில் 10 பேரின் பிரமாண பத்திரங்களும் நாம் தமிழர் கட்சியில் 30 பேரின் பிரமாண பத்திரங்கள், மக்கள் நீதி மையத்தின் 23 பேரின் பிரமாண பத்திரங்கள், அமமுகவின் 59 பேரின் பிரமாண பத்திரங்கள் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. இதற்கான காரணம் எதுவும் குறிப்பிடப்படவும் இல்லை. 90% பேரின் பிரமாண பத்திரம் ஆய்வு செய்யப்பட்டதில் 13% பேர் குற்ற பின்னணி கொண்டவர்கள். அதாவது 466 வேட்பாளர்கள் குற்ற பின்னணி கொண்டவர்கள். இவர்களில் 6% பேர் கடுமையாக குற்றம் சுமத்தப்பட்டார்கள். அதாவது 207 பேர் கடுமையாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இவற்றில் அதிகபட்சமாக திமுகவில் 178 வேட்பாளர்களில் 136 பேர் குற்ற பின்னணி கொண்டவர்கள். அதுபோல பாஜகவில் 20 வேட்பாளர்களில் 15 பேர் குற்ற பின்னணி கொண்டவர்கள். மற்ற அனைத்து கட்சியிலும் 50% குறைவாகவே குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். கடுமையாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாஜகவில் தான் அதிகம். அதாவது 29% வேட்பாளர்களும் கடும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர். அதிமுகவில் 199 வேட்பாளர்களில் 46 பேர் குற்ற பின்னணி கொண்டவர்கள். 18 பேர் கடுமையான குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். மற்ற கட்சிகளை பொறுத்தமட்டில் காங்கிரஸில் 15 வேட்பாளர்களும், பாமகவில் 10 வேட்பாளர்களும், தேமுதிகவில் 18 வேட்பாளர்களும் குற்ற பின்னணி கொண்டவர்களாக உள்ளனர். இதுபோன்று வேட்பாளர்களின் பொருளாதாரத்தை பார்த்தால் அதிமுகவில் 164 பேரும், திமுகவில் 155 பேரும், காங்கிரஸில் 19 பேரும், பாஜகவில் 15 பேரும், பாமகவில் 14 பேரும் கோடீஸ்வரர்களாக உள்ளனர். அதிமுக வேட்பாளர்களின் சராசரி சொத்து மதிப்பு 9.91 கோடி மற்றும் திமுக வேட்பாளர்களின் சராசரி சொத்து மதிப்பு 10.61 கோடியாகவும் உள்ளது. தற்போது உள்ள மொத்த வேட்பாளர்களின் சராசரி சொத்து மதிப்பு 1.72 கோடி. சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்கள் 25 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் 41%, 41 முதல் 60 வயதிற்குட்பட்டவர்கள் 49%, 61 முதல் 80 வயதுக்குட்பட்டவர்கள் 10% உள்ளனர். 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 3 பேரும், 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் 1 பேரும் உள்ளனர். சட்டமன்ற வேட்பாளர்கள் மொத்த பெண் வேட்பாளர்கள் 11% தான் உள்ளனர்.